நான் எம்பிஏ படித்த கதையை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏனெண்டா இது வந்து ஒரு எம்பிஏன்றோடனே வந்து ரொம்ப என்னட்ட கேள்வி கேட்டாங்க. அதுவும் என்ன கன்வகேஷன் ஃபோட்டோ பார்த்தோன்னே வந்து கணக்கு கணக்கு கேள்விகள் வந்திருக்கு. இதுக்கு பதில் சொல்கிறதுன்ற மிக கஷ்டமான விஷயம். ஏனெண்டா வந்து இது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஒவ்வொருத்தர் தேவை, ஒருத்தர் ரிக்குவயர்மெண்ட். எந்த கதையை நான் சொல்கிறேன், நான் விட்ட கணக்கு பிள்ளை இருக்குது அதை சொல்கிறேன். அது உங்களுக்கு ஒரு அனுபவமாக வச்சுக்கொண்டு நீங்கள் முடிவெடுங்க. ஏனெண்டா அது ஒரு நிரம்ப விஷயம். சரி, என்னென்று சொல்கிறேன். இப்போ எம்பிஏ படிக்கணுமென்றது எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. வந்து எனக்கு அது கட்டாயமாக தேவையான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் வந்து என்னோட ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி இருக்குது. நான் எம்எஸ்சி செய்ய போனேன், அதில் ஃபெயிலியர் ஆகிட்டேன். என்னடா என்னால் முடிக்க இல்லாமல் போயிட்டு அது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாவாக மாற்றிட்டேன். அப்போ எனக்கு ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி வேணும். நானும் ஒரு மெட்டர் க்ளோக், ஒரு ரெட் கலர் க்ளோக் போடணுமென்ற எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதே மாதிரி நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறேன், கொஞ்சம் அப்டேட் பண்ணணும், எனக்கு ஒரு நாலேஜ் எனக்கு வேணுமென்றதும் என்னோட தேவையாக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து அப்போ சிலருக்கு நமக்கு ஒரு பயம் இருக்குந்தானே, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் செய்யணும் என்று வந்து ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இன்டர்னல் டிகிரி முடிச்சு வந்தாக்க நிரம்ப கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டிஸில் எல்லாமே தேடினேன். அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி என்று சொன்னாங்க, சனி ஞாயிற்றுக்கிழமையில லெக்சர்ஸ் என்று சொன்னாங்க. ரெண்டுமே நமக்கு கஷ்டமான விஷயமே. எனக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டேன்றது மிக முக்கியமான நாளாக இருக்கும். என்னென்னப்ப எனக்கு லெக்சர்ஸ் நடக்கும், எக்ஸாம் நடக்கும், நினைச்சு கூட பார்க்கல. அதப்போ நமக்கு அட்டெண்டன்ஸ்ன்றது அங்கேயே வராது. அட்டெண்டன்ஸுக்கு மார்க்ஸ் இருக்கண்டா அந்த அது நம்மளுக்கு கஷ்டம். சரி, அடுத்ததாக என்ன ரெக்கக்னைஸ்டான இன்ஸ்டிடியூட், நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் லேர்னிங் போ. நம்ம ஒரு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துனாமல் நம்மளால் ஏழும் படிக்க ஏழுமெண்டு அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்து நான் செய்த விஷயம் வந்து இந்திரா காந்தி யூனிவர்சிட்டி. அது வந்து காமன்வெல்த்தால் ரெக்கக்னைஸ்டான யூனிவர்சிட்டி. அடுத்து வந்து லெக்சர்ஸே இல்லை, அவங்க கோர்ஸ் மெட்டீரியல் தருவாங்க, நாம் அதை வந்து படிக்கணும், படிச்சுட்டு அவங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கணும், அதுக்கு பிறகு ஃபைனல் எக்ஸாமுக்கு மட்டும் நாம் போனால் காணும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் கம்பஹாவில் தான் இருக்குது. அப்போ கம்பஹாவிலையும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி என்று சொல்லி நான் காசு கட்டி ஃபஸ்ட் இயருக்குரிய புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்போ நான் ப்ரெக்னெண்டாக இருந்த டைம் கஷ்ட பரவாயில்ல, நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி எடுக்கிறதுக்கு வந்து நாம் அசைன்மெண்ட் எல்லாம் செய்வோம்ட்டு அப்போ தான் எனக்கு விளங்கிச்சு. எம்பிஏன்றது வந்து ஒரு லேசான விஷயம் இல்லை, நம்ம சும்மா சாதாரணமாக நினைக்கிறோம்ண்டு அது ஒரு பெரிய ஒரு கடல். அதுக்கும் நான் ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டு பிஸ்னஸையோ அட்மினிஸ்ட்ரேஷனையோ மேனேஜ்மெண்ட்டையோ படிக்கிறது அதில் ரொம்ப தியரிஸ் இருக்கும், கடும் கஷ்டமாக இருந்தது. அந்த புக்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு வந்து அது கஷ்டமாக இருந்தது. ஒருத்தட்ட கேட்டு படித்து ஒரு இன்டராக்ஷன் மூலமாக படிக்கிறதா எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் காசெல்லாம் கட்டினேன்னா நான் அசைன்மெண்ட் செய்தேனான் என்னால் அதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் போல் எனக்கு இருக்கல, நான் அதோட அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். அப்போ அதுலேயே நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன். சரியான இன்ஸ்டிடியூட் செலக்ட் பண்ணியிருந்தேன், ஆனால் அது எனக்கு சூட்டபிள் இல்லைன்றது வந்து அதில் நான் கற்றுக்கொண்ட பாடம். அடுத்ததாக வந்து இல்லை, நம்மளோட எம்பிஏ கனவை வந்து நாம் பூர்த்தி செய்தே ஆகணும். வீட்லேயும் ஏஜு விழுந்தது, சும்மா காசெல்லாம் கட்டி அநியாயமாக்குறான், காலம் போகுது, சும்மா சும்மா காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறாண்டு. ஆனாலும் என் கனவை நான் விட மாட்டேன், எம்பி எப்படியா முடிக்கணுமென்ற ஒரு ஆசை இருந்தது. அப்போ நான் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட் செலக்ட் பண்ணேன். ஏன்னா அதுக்கு என்ன காரணம், என்ன கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் நமக்கு சரியே வராது என்று நம்ம முடிவெடுத்துட்டோம் தானே. அப்போ பயங்கர பயம், கடவுளே நான் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட் யூஜிசி ரெக்கக்னிஷன் இருக்குமா, சப்போஸ் நான் இந்த எம்பிஏ வச்சு கொண்டு முன்னேறதா இருந்தால் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேலிடிட்டி கிடைக்குமாண்டு மண்டையை பிச்சு கொண்டு பல நாள் தேடி கண்ணக பேரோட கால் பண்ணி கதைச்சு ஒரு டிசிஷனுக்கு வந்தேன். நிரம்ப இன்ஸ்டிடியூட்டை நான் வந்து கொஞ்சம் கூட தேடுவேன், கூட சென்சிட்டிவானால் இப்போ நான் நிரம்பவே தேடினேன். அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து இசாஃப்டில் ஒர்க் பண்ணிக்கொண்டிருந்தேன். அப்போ அவர் வான் பண்ணார், சரண்யா வந்து நீங்கள் வந்து நினைக்கிறீங்க ப்ரைவேட்டுன்றோடனே வந்து நீங்கள் உங்களுக்கு காசு கொடுத்து நீங்கள் வாங்கிடலாமண்டு, அது கஷ்டம், ஸ்டாண்டர்டாக இருக்கும், நீங்கள் டைமுக்கு சப்மிட் பண்ணணும், இல்லாட்டி அது ரிப்பீட் ஆகிடும், பேமெண்ட் கூட வரும், டைமுக்கு எல்லாமே நடக்கும், ஒரு நாள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி தர மாட்டாங்க, இதில் ஓகேயா வேண்டாம் மட்டும்தான் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கண்டு. அப்போ நான் வந்து எனக்கு அப்போ பேபி கிடச்சிட்டு சின்ன ஒரு ஆள், அப்போ இல்லை பரவாயில்ல. அந்த டைம் கோவிட் வந்ததால் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்ததால் வந்து இதுதான் நமக்குரிய பீரியட் என்று சொல்லி நான் முடிவெடுத்தினேன். அதில் அது முடிவெடுத்ததுக்கு முதல்ல வந்து நான் போனது வந்து இசாஃப்டை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ கொடுக்கறது வந்து இசாஃப்ட் இல்லை, லண்டனில் இருக்கிற மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டி. இதை நான் இசாஃப்டை செலக்ட் பண்ணதுக்கு காரணம், ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு பிளான் இருக்குதுதானே, சப்போஸ் நாம் வெளிநாடு போனோம்ண்டா என்ன செய்கிற, இந்த ஐஎல்டிஎஸ் பெரிய தலைகடியாக இருக்குது,
லண்டன் போறதாக இருந்தா நம்ம லண்டன்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி முடிச்சோம்னா ஐஐடிஎஸ் தேவையில்ல. அப்ப அந்த ஐஐடிஎஸ் ரெண்டு வருஷம் தான் வேலிடிட்டி, இந்த தலையிடியே இல்லை. அப்ப சரி நம்ம இசாப்ட்டுக்கு போவோம். அடுத்தது வந்து அட்டெண்டன்ஸ். வந்து அவங்க வந்து அந்த நேரம் ஆன்லைன்ல தான் லெக்சர்ஸ் வச்சவாங்க, சிலதுக்கு கம்பல்சரியா போக வேண்டி இருக்கும் என்று சொன்னாங்க. அப்ப எனக்கு வந்து சின்ன ஒரு மகளோட வந்து மகனும் இருக்கிறார், அவங்களோட என்னால மேனேஜ் பண்ணியிலும் வீட்டில் ஒரு சப்போர்ட் இருந்ததால என்று சொல்லி நான் அது ஓகேயா இருக்கும். அடுத்ததா வந்து நான் பார்த்த விஷயம் வந்து அசைன்மெண்ட் தான், எக்ஸாம் இல்லை. அப்பாடா பெரிய ரிலாக்ஸ் என்று சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு நான் எக்ஸாம், எனக்கு உண்மையாகவே வந்து வயதும் போயிட்டு அதை தாண்டி ஒரு இடத்துல இருந்து படிக்கிறதுக்குரிய அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா பிள்ளைகளை பார்க்கணும், ஆஃபீஸ் ஒர்க்லோட் கூட இருக்கும், கட்டும் ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்லோடாக இருக்கும், ஸ்டாஃபை மேனேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸை மேனேஜ் பண்ணணும், நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஒரு எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணுவேன்னு சுத்தமாக எனக்கு நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் வச்சுட்டு தான் நான் அனசைன்மெண்ட்டுக்கு போனேன். நான் அப்போ வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, நமக்கு தான் எக்ஸாம் இல்லையே. அவங்க சொன்னவங்க இன்ட்ரடக்ஷனில் வந்து இதில் வந்து அசைன்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, ரெண்டு அசைன்மெண்ட் இருக்கும், அதில் 30% 70% மார்க்ஸ்ன்னு சொல்லி எனக்கு நான் வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துட்டேன். அப்போ என்ன நமக்கு மார்க்ஸ் போடுவாங்க, ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட் தானே, ஓரளவு செய்தால் கூட நமக்கு மார்க்ஸ் வருமென்று அதாவது பிள்ளையாக நம்ம கணக்கப்பே நினைக்கிற விஷயந்தான். நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ரெண்டு சப்ஜெக்டுங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டரில் அதில் வந்து நான் ஓரளவு தான் செய்தேன். நான் அதில் வந்து வந்து ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிட்டு, இந்த அளவு பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்களா? அதை தாண்டி நம்ம நினச்சி கொண்டிருக்கிறோம் எக்ஸாம்ன்றதான் பெஸ்ட்டான சிஸ்டம் உண்டு. ஒரு எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணுற சரியான லேஸ், ஏனெண்டா வந்து பாஸ் பேப்பர்ஸ் தருவாங்க, அதை சப்பி துப்பலாம். ஆனால் அசைன்மெண்ட் செய்யக்குள்ள அவங்க ஏதோ ஒன்று படிப்பிச்சிருப்பாங்க, அதை கேஸ் ஸ்டடி ஆக்கி அதை பற்றி ரிசர்ச் பண்ணி செம்ம கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த கஷ்டத்தில் நான் நிரம்ப லேர்ன் பண்ணேன், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நிரம்ப ஹெல்ப், இந்த நிரம்ப விஷயம் நான் படித்தேன். அப்போ தான் நான் ஒன்று விஷயம் விளங்கினேன், இந்த எக்ஸாம் என்ற சிஸ்டம் வந்து நம்மளை எவ்வளவு வந்து கீழே போ கீழே நம்மளை தள்ளுதண்டு. அசைன்மெண்ட்டு நாம் பிள்ளையாக இடை போடக்கூடாது. இப்போ கன பேர் வந்து எனக்கும் கதைச்சவங்க இருக்கிறாங்க, சிலர் கதைப்பாங்க அங்கே எக்ஸாம் இல்லையாம், அங்கே அசைன்மெண்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்களாம். ஆனால் அதை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அசைன்மெண்ட் எவ்வளவு கஷ்டம், எக்ஸாம் எவ்வளவோ மேலண்டு. அப்போ இப்படித்தான் என்ன பயணம் இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் நான் விழுந்தேன். நான் எனக்கு எனக்கு ஒரு எனக்கு எப்போவுமே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கணும், நம்ம நம்ம ஒரு டிஸ்டிங்ஷன் ஸ்டாகர் பண்ணுவோம்னு சொல்லி பாஸ் தான் வந்தது. கொஞ்சம் கவலையாக போச்சு. அப்போ நான் வந்து அவங்களோட லெக்சரர்ஸோட கண்டாக்ட் பண்ண நேரம், இங்கே வந்து ப்ரைவேட்டுனாலும் வந்து நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறோம், நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் செய்யணும்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் நான் சீரியஸ் ஆகினேன். நான் ஆனால் அதில் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் டைம். இந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டில் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண டைமுக்கே எல்லாமே முடிஞ்சு, ஒரு ட்ராகிங் இல்லை, அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. கடைசியில் வந்து என்னென்னு சொல்கிறேன், நான் ரொம்ப எந்த நாலேஜ் நான் இப்போ இருக்கிற அப்டேட்டுக்கு காரணம் எந்த இந்த எம்பிஏ, அந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த இன்ஸ்டிடியூஷனால் வழங்கப்பட்ட அந்த லெக்சர்ஸ். ஒரு ஆன்லைனில் ஒரு எம்பிஏ படிக்கக்குள்ளே இந்தளவு பெர்ஃபெக்டாக நம்மளால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலுமா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சி கொண்டிருந்தேன் ஆன்லைன் என்றால் லெக்சர் போரிங்காக இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும், நம்ம பெருசாக நம்ம படிக்க மாட்டோம்னு. அதை கூட என்ற அந்த நம்பிக்கையை கூட பிரேக் பண்ணது அதுதான். நம்ம இப்படித்தான் கனக பிள்ளையான அபிப்பிராயங்களோடு இருப்போம். கடைசியில் இன்னமும் நான் டிஸ்டிங்ஷனை டார்கெட் பண்ணாலும் மெரிட்டோட வந்து முடிச்சிட்டேன். இதுதான் என் எக்ஸ்பீரியன்ஸ். இதிலிருந்து நீங்கள் என்ன வந்து கற்றுக்கொள்ளணும்னு நான் ஆசைப்பட்றேன்டா, உண்டு எது எவ்வளோ ஒரு நல்ல டிகிரியாக, எவ்வளோ ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனாகவும் இருக்கலாம், ஆனால் அது நமக்கு சூட் ஆகுமா, நம்மளோட கெப்பாசிட்டிக்கு சூட் ஆகுமான்றதை பார்க்கணும். நம்மளுக்கு இப்போ எம்பிஎஸ் செய்யக்குள்ள எப்படியும் நம்ம ஒரு எக்ஸிகியூட்டிவ் லெவலில் தான் இருப்போம், நமக்கு ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். எம்பிஏன்றது எப்படி இருக்கும்டா, அவங்களே சொல்லுவாங்க அது கரிக்குலம் டஃப்பாக இருக்கும். ஏனெண்டா வந்து எங்களுக்கு லெக்சர்ஸ் டைமில் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸான என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணணும், ஒரு ப்ரெஷரைஸ்டான என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணணும்ன்றதுக்காகவே நாங்கள் இந்தளவு ப்ரெஷர் கொடுக்குறோம், அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்ன்றது. அதனால் வந்து எம்பிஏ சாதாரணமாக எடுக்க வேணாம். சிலரை பார்த்துருக்க வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் முடித்தோடனே எம்பிஏ போய் படிக்கிறாங்க, அவங்களால் வந்து அந்த அளவுக்கு வந்து எம்பிஏ அவங்களுக்கு ஒரு இதை ஒரு நாலேஜை கொடுக்குமான்னு தெரியும். என்னென்ன நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அது எப்படி நம்ம பொலிஷ் பண்ணணும், அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸிகியூட்டிவ் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அங்கே அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் கணக்க விஷயத்தில்.
சும்மா ஏனோ தானோன்ற சர்டிஃபிகேட்டுக்கு படிக்கிறதுன்றதை விட நம்மளோட நாலேஜுக்காக படிக்க வேண்டியதுன்றது முக்கியம். அடுத்தது வந்து ஒரு பிள்ளையான அபிப்பிராயம் இருக்கும், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தான் அசைன்மெண்ட் ரெண்டா வந்து டேஸு, நம்ம சர்டிஃபிகேட் காசு கொடுத்துட்டு வேண்டி போயிடலாமண்டு. எங்களோட இந்த எண்ணத்தோட வந்த கனக பேர் வந்து கன்வகேஷனுக்கு வராம இடையிலே நின்றவங்க. அதால வந்து எந்த இன்ஸ்டிடியூட்டோ சரி எதுவுமோ சரி, உங்களோட ரிக்வயர்மெண்ட்ன்றதான் மிக முக்கியமான விஷயம். எந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கணக்கு டீச்சிங்ஸை தந்திருக்குமென்று நான் நம்புகிறேன்.